உத்தரகாண்டில் தொழிலாளர்கள் 41 பேர் விபத்தில் அங்கே சிக்கியிருக்கிறாங்க. சுரங்கத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. பிளான் எஃப்னு ஒன்று நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம், திட்டம் 6. இந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்களை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு சென்றடையணும், அது மூலிமா அவங்க காப்பாற்றப்படணுங்கிறது தான் எங்கள் இந்த திட்டத்தோட நோக்கமே. அதற்கான கட்டாயமாக முயற்சிகள் செய்வீங்க நான் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது காரியம், இந்த நாங்கள் வந்து இந்த மலையை பற்றி, எனக்கு வால்பாறையில் நான் பல வருடங்கள் இருந்திருக்கிறேன், அதனால் அந்த மலைகளை பற்றி புரிதல் எனக்கு கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 95-96 காலகட்டத்தில் மசனக்குடியில் ஒரு சுரங்கம் வெட்டினாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து ட்ரில்லிங் மிஷினுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்டை நாங்கள் சப்ளை பண்ணி அங்கே இருந்து அந்த மலையை குடையிறது பற்றி நாங்கள் ஒரு நாள் முழுவதும் நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப கடினமான பாறைகளாக இருந்தாலும் கூட நாங்கள் ட்ரில் போட்டு அது ஒரு கெமிக்கல் சொல்யூஷனை போட்டு அதை கொஞ்சம் இலகுனதுக்கப்புறம் கடுமையான பாறையாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் இலகிரும், அதுக்கப்புறம் நாங்கள் பாறை வைக்கிறக்க ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதன் பிரகாரம் சில ஐடியாவில் எங்களுக்கு தோணுச்சு, அதை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம், என்னோடய பேர் ராபர்ட்டுங்க. நான் வந்து சேஃப்டி எக்ஸ்பர்ட்டு, ஃபயர் சேஃப்டியில் 21 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. அது இல்லாமல் சமூக பணியில் 1996 நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் சேஃப்டி ரீச் வேர்ல்டோட சிஓவாக இருக்கிறேன். தமிழ்நாடு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமில் ஃபவுண்டராக இருந்து அது மூலிமா நிறையா சமூக பணியும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷ காலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தில் விதித்தது தான் இந்த காரியம். அதனால் அந்த காரியத்தை குறித்து பிளான் எஃப்ஐயும் திட்டம் 6 குறித்து நாங்கள் பேசுகிறக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதாவது பிளான் ஏக்கும் பிளான் எஃப்க்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்குது. அதை இதை முழுசாக நீங்கள் பார்க்கும்போது அதை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ வரைக்கும் தொழிலாளிகளை காப்பாற்றுறதுக்காக பிளான் ஏ எக்ஸிக்யூட் பண்ணாங்க, வெர்டிகலாக ட்ரில் பண்ணி அது மூலிமா அவங்களை காப்பாற்றலான்னு முடிய போது அந்த ட்ரில் பிட் உடஞ்சி இப்போ மேனுவலாக அந்த ட்ரில் பிட் இருக்கிற எல்லா பொருட்களையும் சேகரித்து அதை மறுபடியும் மேனுவலாகவே உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இப்போது அது திட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிளான் பி, மேலேருந்து மலையிலேருந்து ஒரு ஹைட்ராலிக் ட்ரில்லர், 100 டன் உள்ள ட்ரில்லரை வச்சு ட்ரில் பண்ணி அவங்களை காப்பாற்றுறதுக்காக பிளான் பியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்போ கீழே இருக்கிற தொழிலாளிகள் வந்து சாப்பாடு இல்லாமல் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்போ ஒரு வெர்டிகலாக ஒரு ட்ரில்லிங் மிஷினை கொண்டு வந்து நாமக்கல்லேருந்து ஒரு ட்ரில்லிங் மிஷினை உருவாக்குன அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு அவங்க வந்து வெர்டிகலாக ஒரு ட்ரில் போட்டு 6-inch தொலை போட்டு அது மூலிமா அவங்களுக்கு சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான திட ஆகாரங்கள்லாம் சப்ளை பண்ணிட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா அந்த 6-inch குழாயில் வந்து அவங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கான தேவையான பேட்டு பாலு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செல்ஃபோன் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள கொஞ்சனாவது ஒரு ஆரோக்கியமாக வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த 5 பிளானுமே அவங்கள காப்பாற்றுறதுக்காக வெளியிருந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட பிளானோட எஃப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து அவங்க எல்லாருமே அந்த 41 பேரும் மலையை குடையிறதுலையும் அந்த பனி பிரதேசத்தில் வேலை செய்கிறதுலையும் அந்த மாதிரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க எக்ஸ்போர்ட் தான். ஸோ அவங்கள கொண்டே அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்தலாங்கிறது தான் எங்களோட பிளானோட 6, திட்டத்தோட 6ங்கிற நோக்கமே அதுதான். ஸோ அந்த வெர்டிகலாக போட்ட இடத்துல தான் வந்து அந்த உணவு, அந்த பேட்டு பால் எல்லாம் அனுப்பிச்சுட்டு தாங்க. அந்த குழாயின் வழியாகவே ஒரு ஹைட்ராலிக் பிரேக்கரோ அல்லது எலக்ட்ரானிக் பிரேக்கரோ அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அதை ஏற்பாடு செய்யணும். அதாவது டிஸ்மேண்டில் பண்ணலாம், ஒரு பொருட்களை தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக பிரித்து உள்ளே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அட்டாச் பண்ணி அது மூலிமா அவங்க மேனுவலாக அவங்க ட்ரில் போடுறதுக்கு அவங்களால அந்த முயற்சி பண்ணால். ஸோ இங்கிருந்து பிளான் ஏ பிரகாரம் வெளியிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிறக்கும், பிளான் எஃப் பிரகாரம் அவங்க கிட்டையாக அந்த வர்றக்கும் அவங்க தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்கும் ஒரு அவங்களால முடியும். எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, முதல்ல வந்து உணவு இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஐடியா இருக்குது. ஸோ ஒரு சின்ன பங்கு தான். அப்போது ஒரு சின்ன டவுட் வரும், அதிர்வுகள் வரும்ல பில்டிங் மேலே ஹைட்ராலிக் யூஸ் பண்ணாவோ பிரேக்கரை யூஸ் பண்ணாவோ அதிர்வுகள் வருமே சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங்கில் மேலே ஓப்பனாக இருக்கிறனால அந்த மேலே அடிக்கும்போது ஒரு கட்டடத்தில் அடித்தா சுற்றி வர எல்லா இரும்புலையும் படும்போது அந்த அதிர்வு கண்டிப்பாக வரும். இப்போது அந்த குவியில் தான் நம்ம வந்து லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த பிளான் ஏக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ அதிர்வுகளை அப்படிங்கிறது கண்டிப்பாக 30% தான் இருக்கும், 100% இருக்காது, அந்த அதிர்வுகள் இருக்காது. அது மூலயமா கூட அவங்கள காப்பாற்றுறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த காரியத்தை நாங்கள் வலியுறுத்தி ஒரு பிளானாக நாங்கள் ஐடியா பண்ணி வச்சுருக்கிறோம். அதை கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது ஒருவேளை நான் சொல்கிற காரியம் சாத்தியமாக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு உலகத்திலே மிகப்பெரிய பீச் ஒன்று இருந்தது. அந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து சம்பர் டைமில் வந்து அவங்க ஐஸ்கிரீம் எல்லாம் கப்பல்லாம் போட்டு ஏகதேசம் அந்த பீச் முழுவதும் குப்பமேடாக போட்டிருந்தாங்க. அப்போது அந்த கார்ப்பரேஷனுக்கு மிகப்பெரிய தலைவலி, அதை ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி இருக்கிற விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் உயர் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை சொல்லுன்னு சொல்லும்போது அதில் நிறைய பேர் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அதில் ஒருத்தர் நையாண்டியாக நக்கலாக ஒரு காரியத்தை அவர் வெளிப்படையாக சும்மா ஜாலியாக சொல்கிறாரு, அந்த சாப்பிட்ற கப்பை எடுத்து வாயில் துணிச்சிட்டா அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அதுவே பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி வேடிக்கையாக சொல்கிறார். அதிலிருந்து ஒரு காரியம் ஒரு நபருக்கு
வெளிப்படுது. ஏன் அந்த சாப்பிட்ற கப்பை சாப்பிட்ற மாதிரி வடிவமைச்சிட்டா அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் போயிருமே, இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது சாத்தியமாச்சு. அதுதான் ஒரு நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் கோன். இந்த கோனை வந்து ஐஸ்கிரீமும் சாப்பிட்றோம், சாப்பிட்ற அந்த கோனையும் சாப்பிட்றோம், கீழே வேஸ்டேஜ் ஒழுகாமல் போயிடுது. ஸோ ஒருவேளை இந்த காரியம் நான் பேசுகிற விஷயங்கள் ஒருவேளை விளையாட்டுத்தனமாக இருந்தாலோ அல்லது இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ, இது மூலிமா வேறு வகையான உங்களுக்கு பாதுகாப்பை அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறக்கு ஐடியா பிறக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த காரியத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த காரியத்தை நாங்கள் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி இதை எப்படியாவது எல்லாத்துக்கும் சென்றடையணும், ரெண்டாவது அவங்களை எப்படியாவது மீட்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த காரியத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இருக்கலாம் கூப்பி நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா, தயவுசெய்து எப்படியாவது அந்த அதிகாரிகளுக்கும் அந்த டெக்னிக்கல் பீப்புளுக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் கூடிய விரைவில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அவங்கள காப்பாற்றுறக்கு மீட் பண்ணால் அவங்கள வந்து சென்றடையிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாள்லேருந்து 5 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் அதிகமாகும். ஒருவேளை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த நேரம் காலம் குறையுங்கிற அடிப்படையில் தான் உங்களை இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.